ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம டுவெண்ட்டி டுவெண்ட்டில ரிலீஸ் ஆன விஷ் அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் மூவியை தான் பார்க்க போகிறோம் படத்தோட ஒன் லைன் என்னன்னா ரிஷி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் பையன் காலில் அடிப்பட்டனால ஃபுட்பால் டீம்லேருந்து வெளியாயிடறான் அப்ப இருந்து ரிஷியோட பிஹேவியர் கம்ப்ளீட்டாக மாறுது ஒரு நாள் அவங்க ஊரில் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது அந்த கார்ல ஒரு டெட் பாடி இருக்கிறத பார்க்குறாங்க ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முதல் நாள்லேருந்து ரிஷி வீட்டுக்கு வரல ரிஷி காணாமல் போயிருப்பானோன்னு ரிஷியோட பேரண்ட்ஸ் கவலைப்படுறாங்க ஆனா ரிஷிக்கும் கார்ல கிடைச்ச டெட் பாடிக்கும் சம்மந்தம் இருக்கும்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க உண்மையிலே கொலை பண்ணது யாரு ரிஷிக்கும் கார்ல கிடச்ச டெட் பாடிக்கும் என்னதான் சம்பந்தம்னு இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் போட்டிருக்கேன் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெரியுங்க டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பாக்க நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஸ்கூல் பசங்க ஃபுட்பால் விளாடுறதை காட்டுறாங்க விளாண்டுட்டு இருக்கிறப்பவே ஒரு பையன் கால் எடறி கீழே விழுந்துடா இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு லேடியை காட்டுறாங்க இவங்க தான் ரிஷியோட அம்மா இருக்காங்க அடுத்து ஒரு ஆஃபீஸ் ரூம் ரிஷியோட அப்பா பில்டிங் இன்ஜினியரா இருக்கார் ஒரு கப்பல் அவங்க வீட்டோட டிசைன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தன்னோட வீடே சுத்தி காட்டிட்டு இருக்காரு ரிஷி அப்பா பார்த்து பார்த்து பக்க பிளானோட இந்த வீடை டிசைன் பண்ணிருக்காரு கீழே கிச்சன் ஹால் எல்லாத்தையும் காமிச்சிட்டு மேல இருக்க ரூம்ஸ் காமிக்க கூட்டிட்டு போறாரு ஹீரோக்கு ரெண்டு பிள்ளைங்க பையனோட போறாரு தான் ரிஷி ஹை ஸ்கூல் படிக்கிறான் அவன் ரூம்ல பாத்துட்டு நீ ஃபுட்பால் விளையாடுவியான்னு கபில் ரிஷி கிட்ட கேக்குறாங்க அதுக்கு ரிஷி பதில் சொல்லாம அப்செட் ஆகுறான் அதுக்குள்ள ஹீரோ பேச்சை மாத்தி பொண்ணோட ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுறாரு பொண்ணோட பேரு மியாபி கபில்க்கு இந்த வீட்டோட டிசைன் ரொம்பவே பிடிச்சு போகுது இந்த மாதிரி வீடு கட்டித்தர கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்றதுதான் ரிஷி அப்பாவோட ஜாப் அடுத்த சீன்ல ரிஷி ஃபேமிலி டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க அப்பா ரிஷி கிட்ட நெக்ஸ்ட் டைம் யாராவது வீடு பார்க்க வந்தாங்கன்னா ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணி பேசுன்னு பொலாய்ட்டா அட்வைஸ் பண்றாரு ஆனா ரிஷி அதுக்கு ரூடா தான் பதில் சொல்றான் நீங்க கிளைண்ட்ஸ் கிட்ட என் ரூமை காட்டாம அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றான் அப்பாக்கு ரிஷியோட அந்த பதில் பிடிக்கல இருந்தாலும் பையன் கிட்ட கைண்டா தான் இருக்காரு ஃபர்ஸ்ட் சீன்ல ஸ்கூல் பசங்க ஃபுட்பால் விளாண்டதை காட்டினாங்கல்ல அதுல ஒரு பையனுக்கு அடிப்படல அந்த பையன் ரிஷி தான் அதுல ரிஷிக்கு முட்டையில் அடிப்பட்டனால ஃபுட்பாலே விளாட முடியாம போயிருக்கு ஸோ ரிஷி ரொம்பவே அப்செட்டா இருக்கிறதுக்கு காரணம் தன்னால விளாட முடியலங்கிற வருத்தமும் தன் லைஃபே ஆயில் ஆயிட்டதாகவும் நினைக்கிறான் தான் ரிஷியோட அப்பாவும் அம்மாவும் ரிஷியை ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்றாங்க ரிஷி அப்பா என்ன சொல்றானா ரிஷி ஃபுட்பால் விளையாட முடியாம போனா பரவாயில்ல வேற ஸ்போர்ட்ஸ்லயோ இல்ல ரிஷிக்கு பிடிச்ச வேற விஷயங்களையோ கான்சன்ட்ரேட் பண்ண ரிஷி எதுவுமே செய்யாம விட்டுட்டா பின்னாடி வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம நினைச்சத செய்ய முடியாமலே சொல்றாரு நீ நினைச்சோ உன்னோட பியூச்சர் நல்லபடியா மாத்த முடியும்னு அட்வைஸ் அள்ளி வழங்கவும் ரிஷிக்கு எரிச்சல் ஆகுது டக்குன்னு சாப்பிடாம கூட எந்திரிச்சு போயிடா ரிஷிக்கு நெத்தையில அடிபட்டிருக்கும் ரிஷி அம்மா அதை நோட் பண்ணிப்பாங்க அப்பா கிட்ட அவனுக்கு நெத்தியில அடிபட்டதை கேட்டீங்களான்னு கேக்குறாங்க அப்பா இப்போதைக்கு அவன் அதுக்கு பதில் சொல்ற சிஸ்டர் இல்லன்னு சொல்கிறாங்கன்னா ரிஷி ஃப்ரெண்டு கூட ஒண்ணு கொல்லணும் இல்லன்னா சாகணும்னு பேசிட்டு இருந்ததை சொல்றா இது கேட்டு ரிஷியோட பேரண்ட்ஸ் ஷாக் ஆகுறாங்க இதோடு இந்த சீன் முடியுது அடுத்த நாள் காலையில ரிஷி ஸ்கூலுக்கு போயறான் ரிஷி அப்பாவை நேர்ல கூட பாக்காம பாய் சொல்லிட்டு கிளம்புறான் அப்பாவும் ரிஷிக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறாரு அம்மா ரிஷியோட ரூம் க்ளீன் பண்றப்ப டஸ்ட்பின்ல இருந்து ஒரு கத்தி வச்ச அந்த பிளாஸ்டிக் கவர் எடுக்கறாங்க உடனே அந்த ரிஷியோட அப்பா கிட்ட வந்து காட்டவும் ஏதாவது கிராஃப்ட் ஒர்க்குக்கு வாங்கிருப்பான்னு அப்பா சொல்றாரு என்னதான் அம்மா கிட்ட சாதாரணமா ரீசன் சொல்லியிருந்தாலும் அப்பாக்கும் கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு ரிஷியோட ரூம்ல போய் கத்தி இருக்கான்னு தேடி பார்க்கறாரு ரிஷி வாங்கின கத்தி அவன் டிராயர்ல வச்சிருக்கதையும் பாக்குறாரு அன்னைக்கு ஈவினிங் ரிஷி வீட்டுக்கு வந்ததுமே கத்திய பத்தி தான் கேக்குறாரு ரிஷி எதுக்காக என் ரூம்க்கு போனீங்கன்னு கேட்கலாம் அதுக்கு அப்பா கத்தி எதுக்கு வாங்கினு கேட்கவோ நிறைய பர்பஸ்க்கு வாங்கினேன்னு பட்டும் படாம ஆன்சர் பண்றான் யார் கூடயாச்சும் சண்டை எல்லாம் போடுறியான்னு கேட்டுட்டு அவன் நெத்தியில இருக்கிற காயத்தை பத்தியும் கேக்குறாரு அதுக்கும் ரிஷி அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ரூம்க்கு போயிடறான் சோ பையனுக்கு சேர்க்க சரியில்லைன்னு அம்மாவும் அப்பாவும் ஃபீல் பண்றாங்க கத்திய மட்டும் அப்பாவே வச்சுக்கிறாரு அடுத்த நாள் அந்த கத்தி அவரோட ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு பாக்ஸ்ல யாருக்கும் தெரியாம போட்டு வைக்கிறாரு ரிஷியும் கத்திய பத்தி அடுத்த அப்பா கிட்ட பேசவே இல்லை இப்படியே ஒரு மாசம் போகுது ஒரு நாள் அப்பா காலையில ரிஷி எங்கன்னு அம்மா கிட்ட கேட்க ரிஷி நைட்டு போயிட்டு இன்னும் வீட்டுக்கே வரலன்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே அப்பா செம்ம டென்ஷன் ஆகுறாரு நைட் எல்லாம் வெளியே தங்க அலோவ் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு அதுக்கு அம்மா யூஸ்வலா ரிஷி வீட்டுலதான் தங்குவானா அடிக்கடி எல்லாம் அப்படி பண்ண மாட்டானா என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நைட் ஸ்டே பண்ணுவானா அதனால இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்றாங்க ஆனாலும் ரீசெண்டாக ரிஷியோட ஆக்டிவிட்டிஸ் மாறி இருக்கனால அப்பா ரிஷியை நினச்சி பயப்பட்றாரு அன்னைக்கு நைட் ஆகியும் ரிஷி வீட்டுக்கே வரல இப்போ தான் அம்மா லைட்டாக டென்ஷன் ஆகிறாங்க ஏன்னா பகலில் நிறைய தடவை மெசேஜ் பண்ணியும் ரிப்ளை பண்ணாமே இருப்பான் சாயந்தரம் ஆகியும் ரிஷி வராதனால அம்மா மறுபடியும் மெசேஜ் அனுப்புகிறாங்க இப்போ தான் ரிஷி அதுக்கு ரிப்ளையே பண்ணுறான் நிறைய வேலை இருக்குது வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட்டாகுன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான் மெசேஜ் அனுப்புனதுமே அம்மா ரிஷிக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் ரிஷி கால் அட்டன் கூட பண்ணல அதனால் அம்மா வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்பி விடுறாங்க அன்றைக்கி டின்னர் சாப்பிட்றப்ப ரிஷி மெசேஜ் அனுப்புனதையும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கதையும் அப்பா கிட்டே சொல்கிறாங்க அப்பாக்கும் ரிஷி வீட்டுக்கு வராமல் இருக்கிறது எரிச்சலாக இருக்குது நைட்டு அப்பா வீட்டு வேலை பார்த்துட்ருக்குறப்ப நிறைய தடவை மணியை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஏன்னா நைட்டு மணி பத்துக்கு மேலே ஆகியும் ரிஷி வீட்டுக்கே வரல அப்போ ரிஷியோட பாட்டி வீட்டுக்கு கால் பண்ணி டிவி ஆன் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க ஏன்னா ரிஷி ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டுக்கு வராமல் இருந்தான்ல அதனால் அம்மா பாட்டிக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க போல அப்பா டிவியை ஆன் பண்ணுறாரு நியூஸில் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கதாகவும் அந்த காரோட டிக்கியில் ஒரு டெட் பாடி இருக்கதாகவும் சொல்கிறாங்க அந்த டெட் பாடியை செக் பண்ணதில் விக்டேம் ஒரு டீனேஜ் பையனோ பையனும் அவனை யாரோ அடித்து கொடுமைப்படுத்தி கத்தியை வச்சு குத்தியும் கொலை பண்ணிக்காங்கன்னு தெரிய வந்திருக்கார் அந்த காரை ஓட்டிகிட்டு வந்த ரெண்டு பேருமே கார் ஆக்சிடென்ட் ஆனதுமே காரை விட்டு இறங்கி ஓடி இருக்காங்க அதை ஒருத்தர் பார்த்து போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்காரு ஸோ ஓடிப்போன ரெண்டு பேர் தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நியூஸில் சொல்கிறாங்க நியூஸை பார்த்ததுமே அப்பாவும் அம்மாவும் டென்ஷன் ஆகிறாங்க ஏன்னா இறந்து போன பையன் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரிஷிக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னா அம்மாவும் அப்பாவும் பதறாங்க ஏன்னா ரிஷி கால் அட்டன் பண்ணவே இல்லை ரிஷி ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான் நான் அனுப்பியிருக்கான் அதனால் அப்பா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி தன்னோட பையனை காணும்னு சொல்கிறாரு அம்மாவும் நைட் எல்லாம் ரிஷிக்கு கால் பண்றாங்க மெசேஜ் பண்றாங்க ரிஷி ஈவினிங் மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் போன ஆன் பண்ணவே இல்ல போல அப்பா அடுத்த நாள் காலையில முதல் வேலையா நியூஸ் பேப்பரை தான் எடுத்து பாக்குறாரு நீத்து து நியூஸ் படி இறந்து போனது ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் ஆனா ரிஷி இல்ல ஸோ இத பார்த்ததும் ரிஷி அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்குது அப்பதான் ரிஷியோட சிஸ்டர் ஒரு விஷயத்த சொல்ற அது என்னன்னா இந்த பையன் ரிஷியோட தான் இவனோட பேரு யோசிக்கோ அம்மா உடனே ரிஷியோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் இருக்கான்னு கேக்க அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு சிஸ்டர் கேக்குறா ஸோ ரிஷியோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஒன்னு கூட இவங்களுக்கு தெரியல சரி ஸ்கூல்ல போய் கேட்டு பார்க்கலான்னு சொல்றப்பவே ரிஷியோட வீட்டுக்கு போலீஸ் வராங்க நீ தாப்பா ஸ்டேஷனுக்கு கால் பண்ணல அதனால விசாரிக்க வந்திருக்காங்க ஆனா இவங்க விசாரிக்க வந்தது ரிஷி அப்பா கால் பண்ணதுக்காக மட்டும் இல்ல போலீஸே இப்ப ரிஷியை தேடிதான் இங்க வந்திருக்காங்க யோஷிகோ இறந்து போன அன்னைக்கு ஈவினிங் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சுத்திட்டு இருந்திருக்கான் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இப்ப மிஸ்ஸிங்கா அதுல ஒரு ஆளு ரிஷி சோ போலீஸ் என்ன சொல்ல வராங்கன்னா யோசிக்கோவை கொலை பண்ண கில்ல சஸ்பெக்ட் லிஸ்ட்ல ரிஷியும் ஒரு ஆளு இது சொன்னதுமே அம்மா அழுக ஆரம்பிக்கிறாங்க லாஸ்டா எப்ப வீட்டை விட்டு போனான்னு போலீஸ் கேட்க இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முத நாள் நைட்டு எட்டு மணிக்கு ரிஷி வெளியே போயிருக்கான் அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரல சோ ரிஷிய காணும்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எழுதி தர சொல்றாங்க ரிஷி அப்பாவும் சரின்னு சொல்றதோட இந்த சீன் முடியுது நியூஸை பார்த்ததுமே ரிஷி தான் இறந்து போயிருப்பான்னு ரொம்பவே பயந்தாங்க ஆனா இப்ப அதை விட கொடுமை ரிஷி கொலை கேஸ்ல இருக்குது அப்பா போலீஸ்ல மிஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தனால போலீஸ் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நம்புறாரு அந்த நிம்மதியில வேலைக்கும் போறாரு அப்பா கிளம்புனதுமே ஒரு ரிப்போர்ட்டர் ரிஷி வீட்டுக்கு வராரு யோசிகோவை பத்தி ரிஷி கிட்ட விசாரிக்கணும்னு சொல்றாரு ஏன்னா ரிஷியும் யோசிகோவும் ஃபுட்பால் டீம்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்கன்னு சொல்றாரு அம்மாக்கு ரிப்போர்ட்டர் கிட்ட பேசவே பிடிக்கல அதனால ரிஷி வீட்டுல இல்லைன்னு சொல்லி அவாய்ட் பண்றாங்க அதுக்கு ரிப்போர்ட்டர் அம்மாக்கு தெரியாத விஷயங்கள் தனக்கு தெரியும்னு சொல்றாரு ரிஷி ஃபேமிலியில இப்ப வரைக்கும் ரிஷிய காணுன்னு வருத்தப்படுறாங்க ஏன்னா கொலை செய்யற அளவுக்கு போயிருக்க மாட்டான்னு நம்பிக்கை இப்போ ரிப்போர்ட்டர் இப்படி சொல்லவும் அம்மா என்ன விஷயம்னு கேட்குறாங்க அன்னைக்கு உண்மையிலே கார் ஆக்சிடென்ட் ஆனப்ப ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் தப்பிச்சு போனதா சொன்னாங்கல்ல அந்த இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கிறது மொத்தம் மூணு பேரா அதுல ரிஷியும் ஒரு ஆள் ஆனால் போலீஸு இது வரைக்கும் ரெண்டு பேர் தான் அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கதான் நினைக்கிறாங்களாம் இதை கேட்டதுமே ரிஷி அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது ரிப்போர்ட்டர் வந்தது ரிஷியை விசாரிக்கதா ஆனா ரிஷி வீட்லயே இல்லைன்னு தெரியவோ ரிஷி இந்த கொலையில இன்வால்வ் ஆயிருக்கான்னு ரிப்போர்ட்டர் நினைக்கிறாரு சோ இப்ப ரிஷியை போலீஸ் ஒரு பக்கம் தேடுறாங்க ரிப்போர்ட்டர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு ஆனா போலீஸ விட ரிப்போர்ட்டர் ஃபாஸ்டா தான் இருக்காரு யோஷிகோ கொலை செய்யப்பட்டதை பத்தி ஸ்கூல் ஃபுல்லா அதே பேச்சா இருக்கு அதே ஸ்கூல்ல தானே ரிஷியோட சிஸ்டரும் படிக்கிறா ரிஷி சிஸ்டருக்கு அண்ணனை காணோன்னு ஒரு கவலை அவனை பத்தி தப்பா பேசுறாங்கிறதும் கவலையா இருக்கா அடுத்த சீனில் அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்க்கு போகிறாரு இவர் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர் இவர் அப்பாவை பார்த்ததுமே யோஷிகாவோட கொலையை பற்றி தான் பேசுகிறாரு அதுக்குள்ளே இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக பரவிருச்சான்னு பார்த்தா யோஷிகோ இவருக்கு தெரிஞ்ச பையனா இவங்க கட்டுற பில்டிங்ஸ் இருக்கும்ல அதுக்கு பெயிண்டிங் கான்ட்ராக்டோட பேரு தான் யோசிக்கோ ஸோ ரிஷி அப்பாக்குமே பெயிண்டிங் கான்ட்ராக்டர் நல்லாவே தெரியும் ஆனால் யோசிக்கோ அவரோட பேரெல்லாம் தெரியாது பார்ட்னருக்கும் இவர் தான் ரிஷி அப்பான்னு தெரியாது ஸோ இவங்களோட பிஸ்னஸில் டீலிங்கில் இருக்கிறனால ரிஷியை பற்றி எதுவுமே சொல்லாமல் பார்ட்னர் சொல்கிறத மட்டும் அப்பா கேட்டுக்கிறாரு இதோடு இந்த சீன் முடியுது அடுத்த சீனில் அம்மா ரிஷி படிக்கிற ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே சில பசங்க கிட்ட ரிஷியோட பேரை சொல்லி ஃபுட்பால் டீமில் இருக்கிறதையும் சொல்லி ரிஷியோட ஃப்ரெண்ட்ஸுங்களான்னு கேட்குறாங்க ஆனால் யாருக்குமே ரிஷியை பற்றி தெரியல ரிஷியோட அம்மா பசங்க கிட்ட விசாரிக்கதை ஒரு பொண்ணு பார்க்குறேன் ஆனால் ரிஷி அம்மா கிட்ட போய் பேசல இதோடு இந்த சீன் முடியுது அடுத்த சீன்ல ரிஷி அப்பா வீட்டுக்கு வராரு வீட்டு வாசல்ல டிவி ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க ரிப்போர்ட்டர்ஸ பார்த்ததுமே ரிஷி அப்பா வேகமா வீட்டுக்குள்ள வந்து கதவை பிடிக்கிறாரு ரிஷி அம்மா தான் உட்காந்துருக்காங்க ரிஷி வீட்டுக்கு வந்துட்டானு அப்பா கேட்க அம்மா இல்லைன்னு சொல்றாங்க ரிஷி அம்மா ரிப்போர்டர் சொன்னதை அப்பா கிட்ட சொல்றாங்க யோஷிகோ கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு கூட இருந்தது மொத்தம் மூணு பேருன்னு அதுல ரிஷியும் கூட தான் இருந்திருக்கான்னு சொல்றாங்க இதை கேட்டு அப்பாவும் ஷாக் ஆகுறாரு ரிஷி அம்மாக்கு ரிஷி ஒருவேளை அந்த கொலையில் இன்வால்வ் ஆயிருப்பானோன்னு சந்தேகம் வர ஆரம்பிக்குது யோசிக்கோ கூட இருந்தாலும் கண்டிப்பாக ரிஷி யோசிக்கோவை கொண்டிருக்க மாட்டானா ஃப்ரெண்ட்ஸுங்க மிரட்டி பாடியை புதைக்கிறதுக்கு வேணால் ஹெல்ப் கேட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ரிஷி அப்பா கோவப்படுறாரு நீயா கற்பனை பண்ணி வளராத கண்டிப்பாக ரிஷி கொலை பண்ணியிருக்க மாட்டான்னு அப்பாவும் உறுதியாக நம்புறாரு அப்போ நெய்பர் கால் பண்ணி ரிப்போர்ட்டர்ஸ் வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லவும் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசுறதுக்காக வெளியே வராரு ரிஷியோட அப்பா ரிப்போர்ட்டர்ஸ் ரிஷி அப்பா கிட்ட லாஸ்டா ரிஷி எப்ப கிளம்பினான்னு கேக்குறாங்க ரிஷியும் யோசிக்கவும் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்காங்களான்னு கேள்வி கேட்கவும் ரிஷி அப்பாக்கு தான் பையன் தான் கொலகாரங்கிற மோட்டிவ்ல கேள்வி கேக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு அதனால தனக்கு எதுவுமே அதை பத்தி தெரியாது இப்போதைக்கு தன்னால பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு அப்பா ஒரு பொண்ணு அங்க வர இந்த பொண்ணுதான் ரிஷி அம்மா ஸ்கூல்ல விசாரிச்சப்ப பாத்தால இப்போ ரிஷி வீட்டுக்கே வந்திருக்கா ரிஷியோட அப்பா கிட்ட என்ன சொல்றான்னா ரிஷி ஃபுட்பால்ல முட்டியில அடிபட்டனால தானே ஃபுட்பால் விளையாட முடியாம போயிருக்கும் ஆனா அன்னைக்கு பர்பஸ்ஃபுல்லா தான் ஒருத்தர் ரிஷிய கீழே தள்ளி இருக்கான் அவன் ரிஷி ஸ்கூல்ல படிக்கிற சீனியர் சீனியர் இதை இன்னொருத்தங்கிட்ட சொல்லும் போது இந்த பொண்ணு கேட்டாலாம் கொஞ்ச நாள்லயே சீனியர் வீட்டுக்கு போறப்ப அவன் கால யாரும் உடச்சு விட்டாங்களாம் ஆனா அது யாருனே தெரியாதுன்னு இந்த பொண்ணு சொல்றா சோ ரிஷி ஃபுட்பால் விளையாட முடியாம போனதுக்கு சீனியர் ஒரு காரணம் ரிஷி அப்செட்டாவே இருந்ததுக்கு காரணம் அந்த நீ இன்ஜுரிக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு அப்பாக்கும் புரியுது இதே சமயம் ரிப்போர்ட்டர் ரிஷிய பத்தி ரிப்போர்ட்டர் விசாரிச்ச வரைக்கும் நிறைய பசங்க ரிஷிய ரூடான பையன் சீனியர்ஸ் கூட பாக்க மாட்டான் பிளாட் வந்துட்டா பால விட்டே கொடுக்க மாட்டான்னு சொல்றாங்க அப்ப அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ரிப்போர்ட்டர் கேட்க பவர்ஃபுல்னு சொல்றதை விட ரொம்ப டேஞ்சர் ஆனவன்னு சொல்லலான்னு இந்த பசங்க சொல்றாங்க இந்த பசங்களுக்கும் சீனியர் ரிஷியோட காலை உடைச்சதும் அதுக்கப்புறம் சீனியர் கால் உடஞ்சதையும் ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்றாங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிட்டு இருக்கதோட இந்த சீன் முடியுது ரிஷியோட அப்பா ரோட் ரோடா போய் எல்லா இடங்களையும் ரிஷியை தேர்றாரு டிவி ரிப்போர்ட்டர்ஸ் ரிஷி அப்பாவை பேட்டி எடுத்தாங்கல்ல அதை டிவியில போட்டு காட்டுறாங்க டிவி பேப்பர் இன்டர்நெட்னு ஃபுல்லா இந்த விஷயத்த பத்தி தான் பேசுறாங்க ஏன்னா ஸ்கூல் பையன் அடிச்சே கொல்லப்பட்டிருக்காங்கனால இந்த விஷயம் அவங்க ஊர்ல வைரல் ஆயிருக்கு ரிஷியோட ஃபேமிலியே நில குலைஞ்சு போயிருக்கு ரிஷி எங்கே இருக்குன்னு தெரியல ஊர் ஃபுல்லாக ரிஷி தான் கில்லுங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க இந்த நிலமையில் ரிஷியை கண்டுபிடிச்சாலுமே போலீஸ் ரிஷியை அரெஸ்ட் பண்ண தான் ரெடியாக இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே ரிஷியோட சிஸ்டர் இன்டர்நெட்டில் வந்த செய்தியை காட்டா ரிப்போர்ட்டர் சொல்லியிருந்தா யோஷிகோ கேஸில் மூணு பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இறந்தது யோஷிகோ மட்டும் கிடையாது இன்னொருத்தனையும் இறந்து போயிருக்கதா தகவல் வருது ஸோ மொத்தம் நாலு பேர் இறந்தது ரெண்டு பேர் எஸ்கேப் ஆனது ரெண்டு பேர் ஆனா இப்ப வரைக்கும் ரிஷி தான் மெயின் கல்பிட்டு பேசிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில ரிஷி அப்பா வீட்டுக்கு வெளியே வராரு அப்ப முட்டை யாரும் சொவத்துல அடிச்சிருக்காங்க யாரும் சொவத்தை ஸ்பாயில் பண்ணிக்காங்கன்னு பார்த்துட்டு சொவரை க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு அப்ப கொஞ்சம் பசங்க ரிஷி அப்பாவை வீடியோ எடுக்கிறானுங்க ரிஷி தான் கில்லர்னு ஊர் ஃபுல்லா பரவிட்டனால யோசிக்கோக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க ரிஷியோட வீட்டுக்கு வந்து முட்டையை அடிச்சிருக்காங்க ரிஷி அப்பாவையும் வீடியோ எடுக்கிறானுங்க ரிஷி அப்பாக்கு தன் பையனை கார்னர் பண்றாங்கன்னு தெரிய திரும்பவும் போலீஸ் கிட்ட சொல்றாரு ஏன்னா போலீஸ் எப்படி ரிஷியை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அப்பா நம்பினாரு ஆனா போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரிஷி தான் கொலகாரங்கிற மாதிரி பழி விழுகவும் தான் பையனை பத்தின வதந்திகள் வரத நிப்பாட்டணும் அதுக்காக கேஸ க்ளோஸ் பண்ணுங்கன்னு அப்பா சொல்றாரு ஆனா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா ரிஷி கிடைக்காம இவங்களால கேஸ க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா மிஸ் ஆன மத்த பசங்களை விசாரிக்க வேண்டியதானு அவங்க அப்பா சொல்ல அந்த டீட்டெயில் எல்லாம் சொல்ல முடியாதுன்னு போலீஸ் சொல்லிடுறாங்க இப்பதான் அப்பா போலீஸ் கிட்ட விஷயத்த சொல்றாரு இந்த கேஸ்ல யோசிக்காவை தவிர மூணு பேர் இருக்காங்கன்னு இன்னும் ஒருத்தர் இறந்து போயிட்டுதாவும் சொல்றாரு அப்படின்னா ரிஷி இது வரைக்கும் காணும் போனும் பண்ணல ரிஷி கொலை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கிறத போலீஸ்காரங்க நினைக்கிறாங்க ஆனா இப்போ ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கலாம்னு நியூஸ் வர ஆரம்பிக்குது ஸோ ரிஷி அப்பா என்ன நினைக்கிறாருன்னா ரிஷி கில்லரா இல்லாம ரிஷியையும் கொண்டுட்டாங்களோன்னு பதட்டப்படுறாரு ரிஷியோட ஃபோன் மாடல் சிம் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏற்கனவே போலீஸ் வாங்கிட்டு போயிருப்பாங்க ஸோ ரிஷி ஃபோனை லொக்கேட் பண்ணீங்களான்னு அப்பா கேட்க ரிஷி ஃபோனை ட்ரேஸ் பண்ண முடியலன்னு போலீஸ் சொல்றாங்க லாஸ்ட்டாக இந்த போலீஸ் அப்பா கிட்ட நைஃபை பற்றி கேட்குறாரு ரிஷி காணாமல் போகிறதுக்கு முன்னாடி கிட்ட ஏதாவது கத்தி மாதிரியான பொருள் இருந்ததான்னு கேட்குறாரு ஆனால் போலீஸ் பர்டிகுலராக இந்த கேள்வி ஏன் கேட்குறாங்கன்னா யோஷிகா கொலை செய்யப்பட்டது கத்தி குத்துனால தான் ஸோ டீனேஜ் பசங்க கத்தியோடு கத்தியோட சுற்றி இருந்திருப்பாங்க அப்படி ரிஷி கிட்ட ஒருவேளை கத்தி இருந்திருந்தா பிளான் பண்ணி கூட இந்த கொலைய பண்ணிக்கலாம்னு போலீஸ் நினைக்கிறாரு ரிஷியோட அப்பா ரிஷி கிட்ட கத்தி இருந்ததாவோ அந்த கத்திய வச்சுலாம் ஒருத்தர் கொலை பண்ண முடியாதுன்னு சொல்றாரு போலீஸ்க்கு இந்த ஒரு பாயிண்ட் போதாதா ரிஷி தான் கில்லர்னு சொல்றதுக்கு அந்த கத்தியை நீங்க எடுத்து வச்சிங்களான்னு போலீஸ் கேட்க ரிஷி அப்பா அவன் டெஸ்க்ல இருந்து எடுத்துதாவும் அதை எடுத்து தன்னோட டிராயர்ல வச்சுட்டுதாவும் டீட்டெயில சொல்றாரு போலீஸ் கிளம்புனதும் ரிஷியோட சிஸ்டர் தான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுகுறா ஸ்கூல்ல எல்லாரும் ரிஷியை பத்தி தப்பா பேசுறாங்களான் ஆனால் அப்பா என்ன சொல்கிறான்னா ரிஷி கண்டிப்பாக கொலை பண்ணியிருக்க மாட்டார்னு சொல்லி சிஸ்டரை கன்வின்ஸ் பண்ணுறாரு ரிஷியோட பாட்டி அம்மாவை பார்க்க வராங்க ரிஷி அம்மாக்கும் ரிஷி உயிரோடு இருக்கானா இல்லையாங்கிற பயம் வந்துருச்சு ரிஷி கிரிமினலாக இல்லைன்னா அந்த செத்து போன ரெண்டாவது ஆள் ரிஷியாக தான் இருக்கும்னு நினச்சி அழுகிறாங்க ரிஷியோட பாட்டி அம்மாவை தைரியமாக இருக்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க அடுத்த சீனில் ரிஷி அப்பா வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறாரு அப்போ பார்ட்னர் ரிஷி அப்பாவை தனியாக கூப்பிட்டு ரிஷி இந்த கேஸில் இன்வால்வ் ஆயிருக்கனால இனிமேல் ரிஷி அப்பா கூட ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு பார்ட்னருக்கு எப்படி இது தெரியும்னா ரிஷி அப்பாவை நேற்று டிவி நியூஸில் பார்த்தனால தெரிஞ்சிருக்க ஸோ ரிஷி அப்பாக்கு வர வேண்டிய இந்த கான்ட்ராக்டும் இல்லாமல் போயிடுது ரிஷி அப்பா சோகமாக வீட்டுக்கு வராரு ரிஷியோட பாட்டி ரிஷி அப்பா கிட்டே வந்து பேசுகிறாங்க ரிஷி கண்டிப்பாக கில்லராக இருக்க மாட்டானோ இந்த மாதிரி நேரத்தில் ரிஷி அம்மாவும் அப்பாவும் ஒன்றா சேர்ந்து ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ரிஷி அப்பாவுக்கு தன் பையன் கில்லராக இருக்க மாட்டான்னு உறுதியாக நம்புகிறாரு ரிஷி கொலை பண்ணலைன்னா ரிஷி கொல்லப்பட்டிருக்கணும் இல்லையா ஆனால் அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா அவன் கில்லராக இருந்தால் கூட இருந்துட்டு போட்டும் ரிஷி உயிரோடு இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க ஒருவேளை ரிஷி கிடச்சி ரிஷி தான் கில்லன்னு போலீஸ் ஜெயிலில் போட்டாலும் அந்த லைஃப்பை ஏற்றுக்கிற மனப்பக்கம் இருக்கணும்னு அம்மா பேசுகிறாங்க ஆனா ரிஷிக்கு கில்லர்னு தெரிஞ்சிட்டா ரிஷி அப்பாக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது ரிஷி சிஸ்டர் லைஃபும் பாதிக்கப்படும் ரிஷி சிஸ்டரும் ரிஷிய கில்லர்ன்னு தான் நினைக்கிறா அம்மாக்கு ரிஷிய கில்லரை யோசிக்கவே முடியல செத்து போயிருக்க கூடாதுன்னு பயப்படுறாங்க ஸோ இவ்வளோ மனக்குழப்பங்கள் இவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கு ரிஷியோட சிஸ்டர் அவளோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆடுமோன்னு பயந்து அழுகிறா அப்பா சிஸ்டர் கிட்ட போய் ரிஷி ரொம்ப நல்ல பையன்னு சொல்றாரு ரிஷி சின்ன வயசா இருக்கிறப்ப ஒரு தடவை மீன் பிடிக்க அப்பா கூட போயிருக்கான் அப்ப ரிஷி ஃபர்ஸ்ட் புடிச்ச மீன் ரொம்ப சின்னதா இருந்தனால அப்பா அதை திரும்ப தண்ணியிலே விட சொல்லிருக்காரு ரிஷியும் உடனே அதை செஞ்சானா அந்த அளவுக்கு ஒரு மீன் கூட கருணை காட்டுமா ரிஷின்னு ரிஷிய பத்தி நல்ல விதமா சொல்றாரு அடுத்த சீன்ல ரிஷி அம்மாக்கு ரிப்போர்ட்டர் கால் பண்ணி ரிஷி எதுவும் கால் பண்ணு கேக்குறாரு அவன் இது வரைக்கும் தனக்கு கால் பண்ணலன்னு அம்மா சொல்றாங்க இப்போ ரிப்போர்ட்டர் அவருக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயத்த சொல்ல போறதா சொல்றாரு ஆனா அதுக்கு முன்னாடி ரிஷி அம்மா ஒரு விஷயம் ரிப்போர்ட்டருக்கு ப்ராமிஸ் பண்ணணும் அதாவது ரிஷி கிடைச்சதுக்கு அப்புறம் ரிஷியோட அம்மா ரிப்போர்ட்டருக்கு பேட்டி கொடுக்கணும் ரிஷி அம்மாவோட மனநிலை எப்படி இருக்குன்னு அவர் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் எழுத போறாரா ரிஷி கில்லரா இல்ல விக்டிமானு இப்ப வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ஸோ ரிஷி அம்மா ரிஷியை கில்லரா ஏத்துப்பாங்களா இல்ல விக்டிமா இருக்கட்டும்னு நினைப்பாங்களான்னு ரிப்போர்ட்டர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு ரிஷி அம்மா ரிப்போர்ட்டருக்கு பேட்டி தரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரிப்போர்ட்டர் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்றாரு கொலை கேஸ்ல மெயின் குற்றவாளி ஷீகோன்னு ஒரு பையன் ஷிகோக்கு பதினேழு வயசாகுது ஆக்சிடென்டான கார் யாரோடதுன்னு செக் பண்ணதுல ஷீகோ தான் அவன் சீனியர் இருந்து காரை வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரிய அவனை மெயின் குற்றவாளிய பாக்குறாங்க தப்பிச்சு போனது இன்னும் ரெண்டு பேரு அதுல தான் ஒருத்தன் செத்து போயிட்டான் இன்னொருத்தனை குற்றவாளின்னு சொல்றாங்க ரிப்போர்ட்டர் ஸ்கூலில் விசாரிச்ச வரைக்கும் ஃபுட்பால் விளையாடுறப்ப ரிஷிக்கு கால் அப்போ அப்பதான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு ஃபுட்பால் டீம்ல இருந்தவங்க எல்லாரும் சொன்னதை வச்சு பார்த்தா ரிஷி தான் கில்லராக இருக்க வாய்ப்பு அதிகம்னு ரிப்போர்ட்டர் சொல்றாரு ரிஷி அம்மாக்கு இதை கேட்டதுமே மனசளவில் நிம்மதியாகிறாங்க ரிஷி கில்லராக இருந்தால் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும்னு ரிப்போர்ட்டர் சொல்றாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு ரிஷி அம்மா கிட்ட மனசாட்சி இல்லாமல் ஒரு கேள்வியும் கேக்குறாரு என்னென்னா ரிஷி கில்லராக இருந்தாலும் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறாங்களா அல்லது ரிஷி செத்தாலும் நல்லவனா இருக்கட்டும்னு நினைக்கிறாங்களான்னு கேட்க ரிஷியோட அம்மா என் பையன் உயிரோடு இருக்கதான் விரும்புகிறதா சொல்லிடுறாங்க அடுத்த சீனில் ரிஷி அப்பா அவர் டிவி நியூஸ்ல கேள்வி கேட்டு கொள்றாங்க கார்ல ஃபுல்லாக கண்டபடி எழுதி வச்சிருக்காங்க ரிஷி அப்பா ரிப்போர்ட்டருக்கு எந்த பதிலும் சொல்லாம ஆஃபீஸ்க்கு வராரு ரிஷி அப்பாவோட எல்லா ஹவுஸ் கான்ட்ராக்ட்ஸையும் கேன்சல் பண்ணி விட்டுறாங்க ரிஷி அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில காரை க்ளீன் பண்றதுக்காக ஒரு தேடுறப்ப தான் அவர் கத்தியை ஒளிச்சு வச்ச பாக்ஸை பார்க்குறாரு அன்லாக் ஆகி இருக்கும் பண்ணி கத்தி இருக்காத அப்பாக்கு தூக்கி வாரி போடுது எல்லாரும் ரிஷி அப்பா ரிஷிய கில்லர் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணமே கத்தி ரிஷி அப்பா கிட்ட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி கத்திய பாத்தியான்னு கேக்க கத்திய ரிஷி எடுத்துட்டு போனதான் அசிஸ்டன்ட் பார்த்ததா சொல்றாரு சோ ரிஷி கத்தியை எடுத்துட்டு போயிருக்கான் அடுத்த சீன்ல ரிப்போர்ட்டர் ரிஷி அம்மாக்கு கால் பண்ணி மெயின் குற்றவாளியான ஷீகோவை புடிச்சிட்டதா சொல்றாரு

யோஷிகோக்கு இன்னைக்கு பியூனரல் நடத்துறாங்க யோஷிகோ தாத்தா கிட்ட பேட்டி இருக்கிறாங்க ஷிகோவும் பதினேழு வயசு தானே ஆகுது என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் கண்டிப்பா ஷிகோக்கு தண்டனை கிடைக்கணும்னு தாத்தா சொல்றாரு ஷிகோவை விசாரிச்சதுல யோஷிகோவை அவன் தான் கொண்டுட்டதா ஒத்துக்கிட்டானா இன்னொருத்தனும் இறந்து போயிருக்கான் அது ரிஷியா இல்ல வேற ஒருத்தனானு தெரியல இதே நேரம் ரிஷி சிஸ்டர் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி ஹாஃப் டேலே திரும்ப வந்துடுறா அப்பா சிஸ்டரை கன்வின்ஸ் பண்றதுக்காக மாடிக்கு போவாரு சிஸ்டர் ரூமை திறக்கலனதும் திரும்ப கீழே இறங்க போவார் அப்போ ரிஷியோட ரூமுக்கு போய் பார்க்கலான்னு உள்ளே போவார் ரிஷியோட டேபிளில் ஒரு புக் இருக்கும் அந்த புக்கில் ஒரு பேப்பரை வச்சுருப்பான் அந்த பேப்பரில் ரிஷி அப்பா அவனுக்கு அட்வைஸ் பண்ணதை எழுதி வச்சுருப்பான் அதாவது இப்போ நீ செய்யாமல் விட்டுட்டா பின்னாடி நீ வளர்ந்து செய்யணும்னு ஆசைப்படுறப்ப அது நடக்காமே போய்டுன்னு எழுதியிருப்பான் அன்னைக்கு அப்பா இந்த அட்வைஸை சொல்கிறப்ப கோமா எந்திரிச்சு போயிருப்பான் ஆனால் அது அக்கறையும் எழுதி வச்சிருக்கான்னு அப்பாவுக்கு இப்போதான் புரியுது ஸோ இப்படி இருந்தவன் எப்படி கொலை பண்ணுற அளவுக்கு யோசிச்சிருப்பான்னு அப்பா நினைக்கிறாரு ரிஷியோட ட்ராயரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிற ஒரு க்ரீன் பாக்ஸில் அந்த கத்தி இருக்கு அப்படின்னா ரிஷி கத்தியை எடுத்துகிட்டே போகலை அப்பாவுக்கு கத்தியை பார்த்ததுமே அழுகிறாரு ரிஷி அன்னைக்கு கிளம்புறப்ப கத்தியை இந்த பாக்ஸில் வச்சுட்டு வெளியே போயிருக்கான் ஸோ கத்தி இங்கே இருக்குன்னு தெரிஞ்சதும் ரிஷி அப்பா கண்டிப்பாக தான் பையன் கொலகாரம் இல்லைன்னு முழுசாக நம்புறாரு ரிஷி கில்லர் இல்லைன்னா கண்டிப்பாக ரிஷியும் கொலை பண்ணிட்டாங்கன்னு அப்பாவுக்கு தோணுது யோஷிகாவோட ஃப்யூனரில் கலந்துக்கலான்னு கிளம்புறாரு அம்மா எங்கே போறீங்கன்னு கேட்கவோ ரிஷி இந்த கொலையை செய்யலை அவன் கில்லர் இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு இப்போ அம்மாவை காட்டுறாங்க அவங்க முகத்தில் அவ்வளோ பயம் தெரியுது ஏன்னா ரெண்டே சான்ஸு தான் ஒன்று ரிஷி கில்லர் இல்லைன்னா ரிஷி விக்டர் அப்பா ரிஷி கில்லர் இல்லைன்னு இவ்வளோ உறுதியாக சொல்லிட்டு போறானா அப்படின்னா ரிஷி செத்து போயிருக்கணும்னு அம்மா பயப்படுறாங்க ரிஷியோட அப்பா யோஷிகாவோட ஃபினரலுக்கு போறாரு ஆனா யோசிகாவோட ஃபேமிலி பீப்புளும் பார்ட்னரும் ரிஷி அப்பா சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க ரிஷியோட அப்பா தன் பையன் கொலை பண்ணலன்னு எவ்வளவோ சொல்லி அவங்க கேட்கல ரிஷி அப்பா அழுதுகிட்டே தன் பையன் கில்லர் இல்லைன்னு சொல்றாரு அவர் அழுகிறதுக்கு அது மட்டும் காரணம் இல்ல தான் பையன் செத்து போயிட்டான்னு ரிஷி அப்பாவுக்கு ஓரளவுக்கு புரியுது இதே நேரம் போலீஸ் டிடெக்டிவ் அம்மாவை தேடி வீட்டுக்கு வராங்க ரிஷி அம்மாவை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கன்னா மார்ச் வரிக்கு ரிஷி அப்பாவும் விஷயத்த கேள்விப்பட்டு மார்ச் வரிக்கு ஓடி வர்றாரு யோஷிகோவோட இறந்து போன அந்த ரெண்டாவது பர்சன் ரிஷி தான் ஸோ ரிஷி கொலை பண்ணலை கொல்லப்பட்டிருக்கான் ரிஷி அம்மா கதறி கதறி அழுகுறாங்க போலீஸு ரிஷி அம்மா அப்பா கிட்ட பேசுறாங்க ஷிகோவை விசாரிச்சதுல அவன் என்ன சொன்னான்னு சொல்கிறாங்க ரிஷி ஃபுட்பால் விளாண்டப்ப சீனியர் கீழே தள்ளி தான் ரிஷினால விளையாட முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டான் தா ஃப்ரெண்டை இப்படி பண்ணிட்டானேங்கிற கோபத்துல யோசிக்கோ தான் ரெண்டு பசங்களை கூட்டிட்டு போய் சீனியரோட காலை உடைச்சிருப்பான் அந்த ரெண்டு பசங்களை ஏ அண்ட் பீனு வச்சுக்கலாம் ஏயும் பியும் சீனியரை மிரட்டி பணம் கேட்க வந்திருப்பாங்க ஆனால் யோஷிக்கோ அவசரப்பட்டு சீனியரை அடிச்சு காலை உடச்சி விட்டுருவான் ஸோ அது ரிஷிக்கே தெரியாது ரிஷி அந்த சீன்லேயே இல்லை சீனியர் கால உடச்சனால சீனியர் அவளுக்கு தெரிஞ்ச லோக்கல் ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து ஏயையும் பியையும் மிரட்டியிருக்கா தான் கால் உடஞ்சதுக்கு அஞ்சு லட்சம் பணமும் கேட்டிருக்கா ஏயும் பியும் யோஷிகா கிட்ட வந்து உனக்காக தானே சண்டை போட்டோம்னு சொல்லி பணத்தை கேட்டிருக்காங்க இல்லைனா யோசிகாவை கொன்றுவேனு மிரட்டியிருக்காங்க அப்பதான் யோசிக்கும் ரிஷி கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லி தன்னை மிரட்டினதாவும் சொல்ல ரிஷி ஏ கிட்டையும் பி கிட்டையும் பேச போயிருக்கான் அப்ப வந்த சண்டையில தான் ரிஷிக்கு நெத்தியில அடிபட்டு இருக்கும் யோசிக்கோவை காப்பாத்ததான் ரிஷி அன்னைக்கு போகவே செஞ்சான் இந்த விஷயத்தினாலதான் ரிஷியும் ஏயும் திரும்ப திரும்ப யோசிக்கோவை மிரட்டிகிட்டே இருந்திருக்காங்க சண்டே ஈவினிங் போயிருக்காங்க ஆனா பேசுகிறப்ப திரும்ப கைகலப்பு வரவும் ஏ யோசிகோவை அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்ப யோஷிகோ ஒரு கத்தியை எடுத்து காட்டியிருக்கான் நினைச்சுட்டா ரிஷிக்கிட்டேயும் கத்தி இருக்கும்னு நினைச்சு ரிஷிய கம்பியை வச்சு தலையிலேயே அடிச்சிருக்கான் அன்னைக்கு யோசிகோ கண்ணு முன்னாடியே தான் ரிஷி இறந்து போயிருக்கான் ரிஷியை கொண்டுட்டு ஏயும் பியும் யோசிக்கோவும் கொண்டிருக்காங்க ஸோ ரிஷியும் யோசிகோவும் சண்டே அன்னைக்கு இறந்து போயிட்டாங்க அடுத்த நாள் அம்மா ரிஷிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கவோ ஏதான் ரிஷி அம்மாக்கு ரிஷி மெசேஜ் அனுப்புற மாதிரியே ரிப்ளை பண்ணி விட்டுருக்கான் ஆனால் ரிஷி அப்போ உயிரோடே இல்லை இந்த மெசேஜ் வந்தனால தான் ரிஷி செத்து போயிட்டான்னு அம்மாவும் நினைக்கவே இல்லை போலீஸ் தம் பக்கம் வந்துடக்கூடாதுன்னு யோசிகாவோட பாடியை மட்டும் கா டிக்கீல போட்டுட்டு அந்த பழிய தூக்கி ரிஷி மேல போட பிளான் பண்ணிக்காங்க இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணது ஷிகோன்னு ஒருத்தனை ஆனா அவன் ஏஆன் பி சொல்லல சொல்லலை தான் இன்னொருத்தனை அரெஸ்ட் பண்ணணும் எது எப்படியோ பாவமா ரெண்டு பசங்க சின்ன சண்டைனால இறந்து போயிட்டாங்க ரிஷி அப்பா அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னா எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லாம விட்டுருப்பான் மத்தபடி ரிஷி ரொம்பவே நல்ல தான் இருந்திருக்கான் சீனியர் தன் காலை உடச்சுமே ரிஷி அவனை பழிவாங்கன்னு நினைக்கல இதை ஆரம்பிச்சு விட்டதே யோசிகோ தான் இது யோசிகோட தாத்தாக்கு தெரியவர ரிஷி அப்பா கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு ரிஷி தான் யோசிகோவை கொன்னுட்டான்னு நினைச்சாங்க ஆனா உண்மையிலே யோஷிகானால தான் ரிஷி இறந்து போயிருக்கான் அடுத்த சீன்ல ரிஷிக்கு பியூனரல் நடக்குது ரிப்போர்ட்டர் ரிஷி அம்மாட்ட வந்து பேசுறாரு பேட்டி எடுக்கிறக்காக வரல அவரும் மன்னிப்பு கேட்டு போயிடுறாரு இதோடு இந்த பட முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ